அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரே டயர்டா இருக்குக்கா எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு பேசாம நாம எல்லாரும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலாமாக்கா ஆமா லிலி எனக்கு கூட ரொம்ப பசிக்குதுப்பா ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம்ப்பா அதுக்கு அப்புறமா ஹோம்வொர்க் இருக்கு படிக்க வேண்டியது இருக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் வர்ற வழியிலேயே கடையில இருந்து இந்த நூடுல்ஸ் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க எவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இது எல்லாத்தையும் செய்யலாமா ஐயோ பிங்கி நீ வாங்க போறன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல நான் வேற தெரியாம இப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேனேப்பா எப்பவுமே மேகி தான செய்றோம் அதனால ஒரு சேஞ்சுக்காக இப்பி வாங்கி பார்க்கலாம்னு வாங்கிட்டேன் அதுவும் எவ்ளோ பாக்கெட் வாங்கிருக்கேன்னு நீயே பாரு என்னடா இது பிங்கி அக்கா மேகி வாங்கிருக்காங்க நீங்க இப்பி வாங்கிருக்கீங்க இது ரெண்டுக்கும் என்னடா வித்தியாசம் ஒருவேளை பாக்கெட் மட்டும் தான் டிஃபரண்டா இருக்குமோ உள்ள எல்லாமே ஒண்ணுதானோ எனக்கும் அப்படிதான் சோட்டு தோணுது பாக்கெட் தான் டிஃபரண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள எல்லாம் ஒரே டேஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா பேசாம மேகில ரெண்டு பாக்கெட் இப்பில ரெண்டு பாக்கெட்னு குக் பண்ணி பார்த்தறலாம் அண்ணா அப்ப என்ன டிஃபரன்ஸ்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும் உள்ள சிந்து சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் தோணுது பேசாம ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் குக் பண்ணி பார்த்தறலாமே ரோஸ் குக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி குக் பண்ணாம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பி சாப்பிட போறேன் தெரியுமா ஆனா எனக்கு ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசை ஹை இது என்னது இது நூடுல்ஸ் வந்து ரவுண்டா இருக்கு மேகில ரவுண்டா இருக்காதுப்பா சரி இந்த மசாலா பாக்கெட்டையும் ஓபன் பண்ணி பாத்தறலாம் நான்சி நான் கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட போறேன் இது என்னது இது சவப்பு கலர்ல மிளகா பொடி மாதிரி இருக்கு வாசம் கூட மிளகா பொடி மாதிரி தான் இருக்கு நான்சி சரி நான் இந்த மசாலா பவுடரா இந்த நூடுல்ஸ் மேல அப்படியே போடுறேன் அப்பதான் என்ன டிஃபரன்ஸ் நம்மனால தெளிவா பார்க்க முடியும் நீ இரு பண்டி இந்த மேகியை நான் ஓபன் பண்ணி போடுறேன் ஆனா மேகி எப்பவுமே நம்ம வீட்ல இருக்குறத தானே இருந்தாலும் பரவாயில்லை பண்டி நீ ஓபன் பண்ணி இந்த பிளேட்ல போடு அப்பதான் என்ன டிஃபரன்ஸ் இன்னைக்கு தெளிவா பார்க்க முடியும் அப்படியே அந்த மசாலா பாக்கெட்டையும் கட் பண்ணி போடு நான் சொன்னேல்ல இப்பி ரவுண்டா இருக்கு மேகி வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாரு நான் ஒன்னு சொல்லவா गाइस ரெண்டு நூடுல்ஸ்மே அவ்வளோ ஹெல்தி கிடையாது இதுல எந்த ஸ்ட்ரெngthுமே இல்ல தெரியுமா ஓ சொல்றது கரெக்ட் தான்ப்பா நூடுல்ஸ்ல எந்த ஸ்ட்ரெngthுமே இல்ல இங்க பாத்தீங்களா இப்பி ரெட் கலர்ல இருக்கு மேகி வந்து ஏதோ ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கு அண்ணா என்னன்னா நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கறேன் இவ்ளோ நேரம் வெச்சிட்டு இருக்கீங்க நான் உள்ள கொண்டு போய் இத குக் பண்ண வெச்சிட்டு வரேன் அப்பதான் ஒரு 10 मिनिट्स கழிச்சு ரெடி ஆகும் சோட்டு 2 मिनिट्सல ரெடி ஆயிரு சோட்டு ஓகே गाइस நூடுல்ஸ் குக் ஆயிட்டு இருக்குதுக்குள்ள நான் உங்க எல்லாத்துக்கும் விளையாடறதுக்காக சர்ப்ரைஸா ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் உள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்ட்டா கெஸ் பண்றவங்களே இந்த gift-ஐ வெச்சுக்கலாம் கம் ஆன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க லில்லி உள்ள என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிச்சன் செட் இருக்குமோ நோ தப்பா சொல்லிருக்க ரோஸ் சொல்றேன் லில்லி நீ எப்பவும் போல க்ளீனிங் செட் வாங்கிட்டு வந்திருப்ப கரெக்ட்டா நோ 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 தப்பு தப்பு கம் ஆன் சீக்கிரமா கெஸ் பண்ணுங்க என்னது இது கிச்சன் செட்டு இல்ல க்ளீனிங் செட்டு இல்ல அப்ப ஒருவேளை டாக்டர் செட்டா இருக்குமோ வாவ் நான்சி ரொம்ப கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டா இது கண்டிப்பா டாக்டர் செட்டே தான் ஏ சூப்பர் லிலி அப்ப இந்த டாக்டர் செட் என்னன்னு காமிச்சிட்டு எனக்கே கொடுத்துடுவல்ல ஓகே இத விளையாடி முடிச்சிட்டு நீயே உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு அக்கா போங்கக்கா நீங்க எல்லா gift-உம் கடைசில உங்க டீமுக்கு இல்லாட்டி உங்களுக்கே கிடைக்குது எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுக்கா ஏ சிண்டோ நம்ம எல்லாரும் இப்ப லில்லி வீட்ல தான தங்கி இருக்கோம் நான் சும்மா தாண்டா சொன்னேன் இத வேணா நீயே எடுத்துக்கோ எங்க வீடு தான் இன்னும் கட்டி முடிக்கவே இல்லையே அதுக்குள்ள நான் இத எங்க எடுத்துட்டு போய் வைக்க முடியும் சொல்லு என்ன லில்லி இது இந்த டாக்டர் செட் செமையா இருக்கே நிறைய ஐட்டம்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்குப்பா எஸ் பண்டி இது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா எடுத்து பார்க்கலாமா இது பாக்கறதுக்கு ஒரு வெயிட் மெஷின் மாதிரி இருக்கே இது என்னது இது டாக்டர் செட்ல எதுக்குப்பா வெயிட் மெஷின் கொடுத்திருக்காங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒருவேளை வெயிட் போட்டு பாப்பாங்களோ லில்லி நீ இத ஹாஸ்பிடல்ல பார்த்ததே இல்லையா சின்ன குழந்தைங்க எல்லாம் இதல வெச்சு எவ்வளவு வெயிட்னு பாப்பாங்க நான்சி ஆமா இல்ல ரொம்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் பாப்பாங்க இது என்னது இது ब्लड டெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது தானே ஐயோ இத பார்த்தாலே எனக்கு ஊசி போடுறதாம்ப்பா ஞாபகம் வருது மாங்கா நல்லா ஊசி போட்டு ब्लड எடுத்து இந்த டெஸ்ட்க்கு அனுப்புவாங்கக்கா இது என்னது இது டிஃபரண்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் செட்ல நான் பார்த்ததே இல்லையே எங்க அமத்துனோ என்ன பண்ணனோனே தெரியல சரி அடுத்தத பாப்போம் ஐயோ இது இன்ஜெக்ஷன் தானே என்னக்கா உங்களுக்கு ஊசினா பயமா இருங்கக்கா நான் உங்களுக்கு ஊசி போடுறேன் டே சிந்து எதுக்குடா இப்ப எனக்கு ஊசி போடுற மாதிரி நடிக்கிற வேணா உனக்கே நீ போட்டு கொடா இருடா என்கிட்ட ஊசி கொடு நான் உனக்கு வயித்துலயே ஊசி போடுறேன் பாரு போங்கக்கா நீங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணா கூட சீரியஸா எடுத்துக்கறீங்க சரி அடுத்தது என்ன இருக்கு நான் எடுக்கறேன்க்கா இது என்னது இது ஒண்ணுமே புரியலையே எலும்பெல்லாம் போட்டுருக்கு ஹே மக்கு சிந்து அத பார்த்தா தெரியலையா அதுதான் எக்ஸ்ரே மெஷின் நம்ம கை கால்ல எல்லாம் அடிபட்டுச்சுனா எக்ஸ்ரே மெஷின்ல தான் பாப்பாங்க
டே சிண்டோ, உனக்கு போன டைம் காய்ச்சல் வந்தப்ப இதுல தானே மருந்து கொடுத்தாங்க. பண்டி என்ன அது மருந்து குடுக்கறது இல்ல, தெர்மோமீட்டர் நினைக்கிறேன், காய்ச்சல் செக் பண்றதுனா. பரவாயில்லடா சிண்டோ, அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு கூட தெரிஞ்சிருச்சு பாரு. இது எதுக்கு இந்த கத்திரிக்கோள் கொடுத்திருக்காங்க? ஒருவேளை ஏதாவது கட் பண்றதுக்கா இருக்குமோ? சரி, ஏதாவது கட்டிக்கிட்டு போடும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டா சிண்டோ, இத வெச்சு நான் உன் முடிய கட் பண்ணி பார்க்கறேன். அக்கா, இப்ப எதுக்குக்கா எனக்கு முடி வெட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பண்ணா மட்டும் கோச்சுக்குவீங்க, எனக்கு மட்டும் பண்ணி காமெடி பண்ணுவீங்க. வெயிங்க காக்கில. டே சிண்டோ, இது கண்ணாடி தானா? ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு, யாராவது ஒருத்தருக்கு போட்டு பார்க்கலாம். சரி, நம்ம லில்லிக்கே போட்டு பார்க்கலாம். அவ டிரஸ்க்கு தான் மேட்சிங்கா இருக்க மாதிரி இருக்கு. நான்சி, அந்த ஒரு கண்ணாடியில லில்லியோட ஃபேஸை விட பெருசா இருக்கு. நான்சி, அவ்வளோ பெருசா இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான் பண்டி. சரி, அடுத்து எதை எடுத்து பார்க்கலாம்? இது என்னது? இது டெம்பரேச்சர் மாதிரி காமிக்குது. ஒருவேளை இது ரூம் டெம்பரேச்சர் காமிக்கறதோ? செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ல இருக்கு பாருங்க. இது என்னது? இது இடிக்கு மாதிரி இருக்கு. ஆன்சி, அது பல்லு எடுக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆன்சி, இங்க பாரு, நானே உனக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாரு. இது டென்டிஸ்ட் கிட்ட எல்லாம் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது இத வெச்சு தான் என்னோட பல்ல க்ளீன் பண்ணாரு, தெரியுமா? அடுத்து இந்த ஃபோன் பாருங்க. ஒரு ஹாஸ்பிடல்ல வந்து ஃபோன் கண்டிப்பா இருக்கணும். ஓகே गाइस, எனக்கு ரொம்ப பசிக்குது. நூடுல்ஸ் குக்க இருக்கான்னு பார்த்து சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. இது ஒண்ணு மட்டும் பாத்துட்டு போலாம் பா. இது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், தெரியுமா? இது வந்து லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக வெச்சிருப்பாங்க. இது இந்த கண்ணாடி வழியா இப்படி பார்க்கணும். கொஞ்சம் ब्लड எடுத்து இங்க கீழே விட்டுட்டு இந்த கண்ணாடி வழியா பார்த்தா அந்த ब्लडல ஏதாவது கிருமி இருக்கா நல்லா தெரியும், தெரியுமா? இதுக்கு பேரு தான் ஸ்டெதஸ்கோப். ஐயோ அக்கா, காமெடி பண்ணாதீங்கக்கா. எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லிட்டு கடைசில பேர் மட்டும் தப்பா சொல்லிட்டீங்கக்கா. இப்போ எதுக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? அதோட பேரு ஸ்டெதஸ்கோப் இல்லையா? ஃபேன்சி, அந்த மெஷின் என்ன பண்ணுங்கறத நீ கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண. பட் அதோட நேம் மட்டும் ரொம்ப காமெடியா சொல்லிட்ட. அதுக்கு பேரு ஸ்டெதஸ்கோப். ஸ்கோப்னா அப்ப இங்க கீழ இருக்கே, இதுக்கு பேர் என்ன? நான்சி, அதானே நீ சொல்றதும் கரெக்ட் தான், இதுதான் ஸ்டெதஸ்கோப். அப்ப இந்த மெஷின் பேர் என்னப்பா? எனக்கு மறந்து போச்சு, நீயே சொல்லிரு ரோஸ், உனக்கு தான் அதெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு பேரு மைக்ரோஸ்கோப். சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் கூட அந்த மெஷின் வழியா சூப்பரா தெரியும். இது என்னது? இது அது என்னதுக்கா? அது என்னன்னே தெரியல. ஒருவேளை இதுலயும் ब्लड டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஊத்தி வைப்பாங்களோ? ஒண்ணுமே புரியலக்கா. எனக்கு இந்த செட்லயே வச்சு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? இந்த ஸ்டெதஸ்கோப் தான். இப்படி கழுத்துல மாட்டிட்டு இத நம்ம ஹார்ட் கிட்ட வெச்சா நம்ம ஹார்ட் பீட் சூப்பரா கேக்கும், தெரியுமா? 1 மினிட்க்கு வந்து எவ்வளவு ஹார்ட் பீட் வருதுன்னு தெரிஞ்சதா ஒரு பர்சனோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நூடுல்ஸ் குக்க இருக்கோம், நீங்க எல்லாம் விளையாடிட்டே இருங்க, நான் போய் சீக்கிரமா நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன். நீங்க விட்டா கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சோட்டு, நீ ஃபர்ஸ்ட் அந்த இப்பி நூடுல்ஸ் எடுத்துட்டு வா, அதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரெண்டுமே குக்க ஆயிடுச்சுக்கா, இப்பியும் வெச்சிட்டேன், அடுத்து பாருங்க மேகி. இப்போ எல்லாரும் ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. ஆ, பாக்கறதுக்கே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் தான் ட்ரை பண்ண போறேன். ஓகே, எடுத்து உடனே மேகி ட்ரை பண்றேன். எக்ஸலென்ட்டா இருக்கு சோட்டு. நெக்ஸ்ட் இப்பி ட்ரை பண்றேன். வாவ், இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. ஆனா மசாலாவோட டேஸ்ட் ரொம்பவே டிஃபரண்டா இருக்கு. ஐயோ, இந்த லில்லியக்கா சாப்பிடுறத பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அக்கா எனக்கு கொடுங்கக்கா. ஏ சோட்டு, என்ன ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு வந்திருக்கா? சீக்கிரமா போய் இன்னும் நிறைய ஸ்பூன் எடுத்துட்டு வா போ. சி, நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடாத. மத்தவங்களுக்கு கொஞ்சம் மிச்சவே, எல்லாரும் பசியில் இருக்காங்க பாரு.